வணக்கம். நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் ஸ்டேடியத்தில் உட்காந்து இன்டர்நேஷ்னல் மேட்சை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எந்த ஸ்டேடியம் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிற சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க சேப்பாக்கம் இருக்கிற சின்ன சுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டும்தான் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கு. இப்படி இருக்க நம்ம தமிழக பிளேயர் நடராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ அதை உடச்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள இன்னொரு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்காரு. அதாவது நேத்து நம்ம நடராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊர் சேலத்தில் ஒரு புதிய கிரிக்கெட் அகாடமியை ஓபன் பண்ணி அந்த இடத்துல ஒரு புதிய ஸ்டேடியத்தையும் நம்ம நடராஜ் அவர் சேலத்தில் இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேடியம் நம்ம தமிழ்நாடு முழுக்க தூத்துக்குடி மதுரை திருச்சி திண்டுக்கல் இப்படி நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேடியத்தில் இப்போ பார்க்குற பல பேருக்கும் தோணலாம். ஆனால் நேற்று இந்த மைதான திருப்பு விழாவில் தினேஷ் கார்த்திக், வருண் சக்கரவர்த்தி, சினிமா பிரபலம் புகழ் யோகி பாபு இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மைதான திருப்பு விழாவில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுல கடைசியா இந்த மைதானத்தை உருவாக்கின காரணம் என்ன அப்படின்னு நம்ம நடராஜ் அவரே பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மைதான திருப்பு விழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரே சொல்லியிருக்காரு. அதுல நம்ம நடராஜ் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு. ஸோ சர்வதேச ஆட்டங்கள் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு சென்னை வரைக்கும் போய் தான் அவங்களால சர்வதேச கிரிக்கெட் ஆட்டங்கள் பார்க்க முடியும் இப்போதைக்கு. ஸோ அதை நான் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான நிறைய ஸ்டேடியங்கள் இருந்தாலும் அவங்க யாரும் அந்த மைதானத்தை சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணலை. ஆனால் நான் இங்கே சேலத்தில் உருவாக்கியிருக்க இந்த ஸ்டேடியம் இப்படி கிடையாது. இந்த ஸ்டேடியத்தை நான் சர்வதேச ஸ்டேடியமாக மாற்ற முயற்சி பண்ண போகிறேன். அதாவது சர்வதேச ஸ்டேடியத்தில் கிடைக்கிற எல்லா வசதிகளும் இந்த ஸ்டேடியத்திலும் கிடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அடுத்தடுத்து நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம நடராஜ் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மைதானம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தமிழகத்தில் அடித்தளத்தில் இருக்கிற திறமையான கிரிக்கெட் பிளேயர்களை வெளியே கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா பக்கம் இதுவரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தையே பார்க்காத கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சர்வதேச கிரிக்கெட் ஆட்டங்களை நேரில் காட்டணும் அப்படின்னு பல நாள் கனவு எனக்கு இருக்கு. அதை நினைவாக்கும் விதத்தில் தான் முதற்கட்டமாக இந்த ஸ்டேடியத்தை உருவாக்குற வேலையில் இப்போ நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நடராஜ் நேற்று சேலத்தில் இந்த புதிய ஸ்டேடியத்தை திருப்பு விழா நடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நடராஜ் அவர் இந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சார்னா கண்டிப்பாக ஐபிஎல் சர்வதேச ஆட்டங்கள் இப்படி பல ஆட்டங்கள் பார்க்கறதுக்காக நம்ம யாருமே கஷ்டப்பட்டு சென்னை வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படாது. ஸோ அதற்காகவாவது கண்டிப்பா நடராஜ் அவருடைய இந்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.